ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக இன்னைக்கு ஃப்ரைடே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து நமக்கு ரெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணேன். ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸு, அப்புறம் பேலீஃப் 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து 1 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணது பிறகு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புலாவ் வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணது பிறகு 1 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே புலாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறதோட தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 1/2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன், 1/2 கப்க்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும். 1 விசில் வந்தோன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ லோ ஃப்ளேமில் வைக்கும்போது எப்போவுமே சின்ன பர்னரில் வச்சோன்னா அடி பிடிக்காது. ஸோ இப்போ வந்து 1 விசில் வந்துருச்சு, நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டது பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்னோடய புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் புலாவோட பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணேன். அதோட சேர்த்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் பன்னீர் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஓமம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பன்னீர் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பன்னீர் ரோஸ்ட் வந்து தவாவில் தான் செய்ய போகிறேன். பன்னீரையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸ்லேயும் இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தவாவில் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஒவ்வொரு ஸ்லைஸாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பீசஸையும் பார்த்தீங்கன்னா தவாவில் ஆட் பண்ணதுக்கு பிறகு சென்டரில் தான் பட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எல்லா பீசஸையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 சைடு குக் ஆனோன்னா இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பன்னீர் வந்து கருகாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பன்னீர் வந்து சீக்கிரமாக கருகிரும். இப்போ 1 சைடு வந்து குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. பன்னீர் பீசஸ் எல்லாமே வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பன்னீர் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தவாவில். அடுத்தது ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து பட்டர் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டரும் வந்து மெல்ட் ஆயிரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நம்மளோட லஞ்சோ ஸ்நாக்ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வெஜிடபிள் புலாவ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ட் பண்ணியிருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு பாக்ஸில். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் எல்லாத்தையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.